வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இப்போ பார்க்க வேண்டிய தலைப்பானது அலோபீஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழு வெட்டு. நிறைய பேருக்கு பார்த்துருக்கலாம், தலையில் வந்து வட்ட வட்டமாக திட்டு திட்டாக முடி கொட்டியிருக்கும். 1 ரூபாய் சைஸ்க்கு அல்லது 2 ரூபாய் சைஸ்க்கு அல்லது பழைய 5 ரூபாய் சைஸ்க்கு வந்து முடி கொட்டியிருக்கும். இது என்னடா, இது அவங்களுக்கு வழுக்க விழுந்துருச்சா அப்படின்னு பார்த்தா வழுக்கையும் விடாது, மற்ற இடத்துல முடி நல்லாவே இருக்கும். திட்டு திட்டாக வட்ட வட்டமாக முடி கொட்டியிருக்கும். இது பேர் வந்து புழு வெட்டு அப்படின்னு பேர். இந்த புழு வெட்டு பூச்சி கடிச்சதுனால இது வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எந்த ஒரு பூச்சியும் கடிக்கிறதுனால வர்றதில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு பூச்சி கடிங்க வண்டு கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அப்புறம் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சாலாம் முடி வளராது. அப்படி வளர்ந்தது அப்படின்னா அது வந்து புழு வெட்டு கிடையாது, டீனியா கேபிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாராசைட் நோய் தொற்று நோய், அது வேற. இந்த புழு வெட்டுன்றது வந்து வேற. இந்த புழு வெட்டுன்னு சொல்கிறது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால வரக்கூடிய ஒரு நோய். நம்முடைய ஜீனானது நம்முடைய முடி வேர்க்கால எதிர் உயிரியாக நினச்சி அதை வந்து அரித்து வட்ட வட்டமாக முடி கொட்டுறதில் வந்து ஏற்படுத்தும். சரி, அலோபீஷியா ஏரியாட்டா அப்படின்னா வட்ட வட்டமாக திட்டத்திட்ட முடி கொட்டுறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அலோபீஷியா ஏரியாட்டான்றது வட்ட வட்டமாக திட்டத்திட்ட முடி கொட்டுறது. அலோபீஷியா டோட்டாலிஸ் அப்படின்னா இப்போ தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தலை முழுக்க முடி கொட்டிடும், தாடி எடுத்துட்டீங்கன்னா தாடி முழுக்க முடி கொட்டிடும், மீசை எடுத்தீங்கன்னா மீசை முழுக்க முடி கொட்டிடும், புருவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புருவம் முழுக்க முடி கொட்டிடும். இது வந்து அலோபீஷியா டோட்டாலிஸ். அலோபீஷியா பார்ஷியாலிஸ் அப்படின்றது வந்து ஒரு பார்ட், ஒரு பகுதி. இப்போ மீசை அப்படின்னா ஒரு சைட் போயிடும், தாடி அப்படின்னா ஒரு சைட் போயிடும், முடி அப்படின்னா ஒரு சைட் போயிடும். இது வந்து அலோபீஷியா பார்ஷியாலிஸ் அப்படின்னு சொல்கிறது. டிஃப்யூஸ் அலோபீஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கங்கே நாய் குதிர மாதிரி திட்டு திட்டால் வட்ட வட்டமாக முடி கொட்டியிருக்கும். இதில் வந்து வட்டம்ன்றதை விட திட்டு திட்டாக முடி கொட்டியிருக்கும் நிறையா, அதாவது கொத்து கொத்தாக முடி உதிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பியாசிஸ் பேட்டர்ன் அலோபீஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழ்தான், கீழேருந்து மேலே ஏறும், பின்னாடி இருந்து முன்னாடி, இங்கேருந்து இங்கே. இது வந்து ஒப்பியாசிஸ் பேட்டர்ன் அலோபீஷியா. இந்த இப்போ நான் சொன்ன அலோபீஷியா ஏரியேட்டா, அலோபீஷியா பார்ஷியாலிஸ், அலோபீஷியா டோட்டாலிஸ், ஒப்பியாசிஸ் பேட்டர்ன் அலோபீஷியா, இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ஒரு நோய் ஒன்று உண்டு, அது வந்து அலோபீஷியா யூனிவர்சாலிஸ். இந்த அலோபீஷியா யூனிவர்சாலிஸ் உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு முழுக்க முடி கொட்டும். உடம்பு முழுக்க மட்டும் கிடையாது, தாடி மீசை பெண்களாக இருந்தால் புருவம் ஐலேஷஸ் அண்டு முடி, இது தலைமுடி எல்லாமே வந்து முடி கொட்டும். அலோபீஷியா யூனிவர்சாலிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அலோபீஷியா ஏரியேட்டா, பார்ஷியாலிஸ், டோட்டாலிஸ், ஒப்பியாசிஸ் பேட்டனுக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டீராய்ட் கலந்த மருந்துகள் வந்து கொடுப்பாங்க, பொதுவாக மீனாக்சிடில் மாதிரி கொடுப்பாங்க. அது போடும்பொழுது லைட்டாக முடி வர்ற மாதிரி இருக்கும், அதை நிறுத்திட்டிங்கன்னா இருந்த முடியும் போயிடும். பட் ஹோமியோபதியில் நோயினுடைய அறிகுறிகளுக்கு கேற்ற அருமையான மருந்துகள் வந்து உண்டு. என்ன, வெளிப்பிரயோகத்துக்கு நல்ல எண்ணெய்களும் உண்டு. இந்த வெளிப்பிரயோகத்துக்கான எண்ணெய்களும் ப்ளஸ் இன்டர்னல் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த உள் மருந்துகளும் சரியான முறையில் எடுத்துட்டிங்கன்னா இந்த அலோபீஷியா ஏரியேட்டா, பார்ஷியாலிஸ், டோட்டாலிஸ், ஒப்பியாசிஸ் பேட்டர்ன் டைப்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு புழு வெட்டு இருக்குது அப்படின்னா வெறும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காம நீங்கள் ப்ராப்பராக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அலோபீஷியா ஏரியாட்டான்ற புழு வெட்டு நோயிலேருந்து ஈஸியாக விடுபட்டுடலாம். என்ன, தயங்காமல் ஹோமியோபதி மருந்து வர அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.